ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாமல் வந்துட்ருக்கோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பூண்டு மிளகு குழம்பு தாங்க பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து சட்டி வச்சு ஒரு உள்ளங்கை அளவுக்கு நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, மிளகும் சீரகமும் போட்டிருக்கேங்க. அதை வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம பொடிச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ அதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும், கடுகு போட்டுக்கலாங்க. இப்போது கடுகு வந்து நல்லா வெடியட்டும். கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டும் வெங்காயமும் அது கூட சேர்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு குறிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன். ஸோ கடுகு வெடிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பூண்டு சேர்க்க போகிறோம். பூண்டு வந்து முழுசாக தேவைப்பட்டால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். பட் இன்றைக்கி பூண்டோட பல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால நான் முழுசாக சேர்க்கல, அதை கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சின்ன பல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பூண்டை தட்ட வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இது மிளகு பூண்டு குழம்பு அப்படிங்கிறதுனால நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து காய்கறிகள் வந்து எதுவுமே சேர்க்கலை. இப்போ ஒரு தக்காளி வந்து சேர்க்குறேன். தக்காளி வந்து கம்மியாக தாங்க சேர்த்துக்கணும், ஏன்னா புளி தான் இதில் வந்து நம்ம அதிகமாக போட போகிறோம். ஸோ ஒரு சின்ன தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது. ஸோ உப்பு சேர்த்துட்டேங்க, நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி தாங்க இது கூட சேர்க்குறேன். ஸோ சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். காரம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம மிளகு வந்து இது கூட சேர்க்க போகிறதுனால காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக நல்லா வதக்கிக்கலாம். ஸோ சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் பொடி எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ தண்ணி ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. மிளகாத்தூள் எடுத்த அந்த கப்பிலே வந்து நான் தண்ணி எடுத்து ஊற்றுனதுனால அப்படி இருக்குது. ஸோ கரண்ட் போயிடுச்சுங்க இந்த டைமில், உண்மையாகவே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல. ஏன்னா வந்து நான் பாதி வீடியோ எடுத்துட்டேன், இந்த டைமில் கரண்ட் போனோன்னா உண்மையாகவே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் ஹஸ்பண்டோட மொபைல்லேருந்து நான் டார்ச் லைட் யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். புளி வந்து இப்போ ஊற்றிட்டேங்க. புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காக கரைச்சிக்கோங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ அதனால் புளியை வந்து நீங்கள் திக்காக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகும் சீரகமும் வந்து வறுத்தோம் இல்லையா, அதை வந்து பொடிது கூட வந்து சேர்த்துருக்கேங்க.
நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம், இல்லை அம்மி இருந்தது இல்லை பூண்டெல்லாம் தட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி சின்ன உரல் இருந்தால் கூட அதை இந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இதை போட்டதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமாவே நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்மளோட மிளகு பூண்டு குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த குழம்பு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம், நல்லாவே வந்து சளியெல்லாம் க்யூர் ஆகும். மழை காலத்துக்கு இந்த குழம்பு வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ இதோட முடியுதுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.